குக்கரில் சாதம் எப்படி வடிக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோங்க நார்மலாக நம்ம எத்தனை டம்ளர் போடுறோமோ அதோட ரெண்டு மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அதில் இப்போ உப்பு ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சாச்சு நல்லா இருக்கா எல்லா சைடும் லாக் ஆகிருக்கான்றத ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணுறோம் செக் பண்ணுறது இதில் ரொம்ப முக்கியம் குக்கரில் எதனா ஒரு சின்ன ஃபால்ட்டுனா கூட உங்களுக்கு அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அதனால நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அடுத்து மூணு விசில் வந்துடுச்சுங்க உடனே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த ஏரெல்லாம் நல்லா வெளியே ரிலீஸ் ஆன பிறகு அந்த விசிலை மேலே தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியான சாதம் ரெடியாக வந்திருக்கு பாருங்கள் கொலையலை அடிப்பிடிக்கலை நல்லா நம்ம வடித்த மாதிரியே உதிரி உதிரியாக சூப்பரான சாதம் நமக்கு கிடச்சிருக்கு அடுத்து நம்ம வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ உங்களுக்கு என்ன சைட் டிஷ் இருக்கோ சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது சாப்பாடு ரெடி